மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம பார்க்க போற பாடம் தமிழ் 7வது வகுப்பு 3வது பருவம் இயல் 1 கவிதை பேழை வயலும் வாழ்வும். வயல்னா என்னங்க? இப்ப வயல்னா கழனி வயல்வெளின்னு சொல்லுவோம். அதுல மருத நிலம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத நிலம். நிலவளமும் நீர் வளமும் மண் வளம் நிறைந்த பகுதி. நன்சை பயிர்கள்லாம் அதிகமா நல்லா விளையும். நெல் வாழை கரும்பு அதெல்லாம் அதுல நடுவாங்க. வாழ்வு, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை குறிப்பது வாழ்வு. வயலும் வாழ்வும், வாழ்வதற்கு அடிப்படை தேவை என்னங்க? வயலுக்கு அடிப்படை தேவை வந்து உணவு, உடை, இருப்பிடங்க. மேலும் நம்மளுடைய தேவைகளை சொல்லலாம், மருத்துவ வசதி, கல்வி வசதி, வேலை வாய்ப்பு வசதி இன்னும் அதிகமா சொல்லலாம். ஆனா அடிப்படையானது உணவுங்க. அந்த உணவு கொடுக்கக்கூடியது எந்த தொழிலுங்க? உணவை தருவது உழவு தொழில், பசி தீர்க்கக்கூடிய தொழில். நீங்க எல்லாம் மாணவர்கள் நினைக்கலாம், நம்ம வேலைக்கு போறோம், அதுல வருவாய் வருது, அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் கடையில கொடுத்து அதுக்கு சமையலுக்கு தேவையான அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் எல்லாம் வாங்கி அம்மா சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு. ஆனா யாரும் ஒரு இடத்துல அந்த பயிரை விளைவிச்சு அந்த பொருள்களை வாணிகத்துக்கு கொண்டு வந்தாதாங்க நம்ம வாங்க முடியும். ஒரு விவசாயி சேத்துல கைய வச்சாதாங்க நாமெல்லாம் சோத்துல கைய வைக்க முடியும். அந்த உழவு தொழில நாமளும் மதிக்கணுங்க. இப்ப அறிமுகம் பார்ப்போங்க. உலகில் பல வகையான தொழில்கள் நடைபெறுகின்றன. அவற்றுள் பசி தீர்க்கும் தொழிலாகிய உழவு தொழில் முதன்மையானதாகும். இப்ப தொழில்கள்லாம் என்னென்னங்க? நீங்க படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, தச்சர், கொல்லர், வேட்டையாடுதல், மீன் பிடித்தல், எந்திர பாகங்கள் செய்தல், நெசவு தொழில், சுரங்க தொழில் அப்படின்னு நிறைய தொழில்கள் உள்ளன. இந்த தொழில்களுக்கெல்லாம் முதல்ல பசி தீர்க்கக்கூடிய உழவு தொழில் தாங்க முதன்மையானது. பசி வந்தா 10 பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த உழவு தொழிலை பத்தி ஒரு பாடல் தாங்க இருக்கு. அப்ப சில மண்ணுல எந்த விதைய போட்டா கரிசல் மண்ணுல இது விளையும், மண்டல் மண்ணுல இது விளையும்னு நீங்க விவசாய குடும்பத்து மாணவர்கள்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு நிலத்துல என்ன பயிர் பண்ணலாம்னு தெரிஞ்சிருக்கணுங்க. நிலத்தை தெரிவு செய்தல், நாற்று பறித்தல், நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், அறுவடை செய்தல், போர் அடித்தல், நெல் பெறுதல் ஆகியன உழவு தொழிலின் செயல்பாடுகள் ஆகும். இவற்றை பற்றிய நாட்டுப்புற பாடல் தாங்க ஒன்று அறிவோம். இப்ப இந்த நூல் வெளி அதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் தழைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் கூறுவர். இப்ப இந்த நாட்டுப்புற பாடல் அப்படிங்கிறது எப்படின்னா, அதுக்கு அப்பெல்லாம் இலக்கணம்லாம் இல்லை, மக்கள் வழிவழியாக அவங்க வேலை செய்யற களைப்பு தெரியாம பாடக்கூடிய பாடல்ங்க. இப்ப மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல நாட்டுப்புற பாடல்களுக்குன்னு அதை பற்றிய அந்த கதை மரபு, அந்த பாடலோட வடிவம், அது எப்படி இதுன்னு ஆராய்ச்சிக்காக ஒரு தனி குளம் அமைச்சிருக்காங்க. அதுக்கு மிதவை இலக்கியம் என்றும் வாய்மொழி இலக்கியம் என்றும் சுகூறி இருக்காங்க. இந்த நாட்டுப்புற பாடல்கள் வந்து மக்களுடைய மன சோர்வையும் அவங்க உழைக்கக்கூடிய போது உடல் சோர்வையும் அந்த வழியையும் போக்கக்கூடியதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அவங்கெல்லாம் வார்த்தைகளை போட்டு பாடல்களை பாடியிருக்காங்க. இது வாய்மொழியாக பாடினதை காதால கேட்டுதாங்க பாடியிருக்காங்க. இந்த நாட்டுப்புற பாடல்கள் பாத்தீங்கன்னா பாடப்படும் சூழலுக்கு ஏற்ப 7 வகையா பிரிக்கலாம். பின்னர் ஆராய்ச்சி பண்ணவங்க சில வகைகளையும் சேர்த்திருக்காங்க. இப்ப நீங்க சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது உங்க அம்மா அல்லது பாட்டி பாடியிருப்பாங்க, ஆராரும் ஆரியாரோ, ஆராரும் ஆரியாரோ, கண்ணே கண்மணியே நீ கண்ணுறங்கு. இது என்ன பாடல்ங்க? இது தாலாட்டு பாடல். தால் என்பது நாக்கை குறிக்கும் ஆட்டு. ஒரு குழந்தை அழுகையை நிறுத்துறதுக்கும் தூங்க வைப்பதற்கும் தாய் பாடக்கூடிய பாடல் தாலாட்டு பாடல். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்த உடனே விளையாட்டு தான்
தாங்க பிடிக்கும். விளையாடும் போது சாய்ந்தாடமா சாய்ந்தாடா அது மாதிரி விளையாடும் போது பாடக்கூடிய பாடல்கள் விளையாட்டு பாடல்கள். அதுக்கப்புறம் சடங்கு பாடல்கள், கொஞ்சம் குழந்தை வளர்ந்தவங்க காதலி விழா அந்த மாதிரி விழாக்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க, அப்ப ஒரு சடங்கு வச்சிருப்பாங்க, அது சம்பந்தமா பாடக்கூடிய பாடல்கள் சடங்கு பாடல்கள். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வழிபாட்டு பாடல்கள். வழிபாடு என்பது பழங்காலத்துல இயற்கையை தான் வணங்கினாங்க, அதுக்கப்புறம் தெய்வங்களையும் வணங்குறாங்க. வழிபடக்கூடிய போது பாடக்கூடிய பாடல்கள் வழிபாட்டு பாடல்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொண்டாட்ட பாடல்கள். மனிதன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்மளே இப்ப பாடல் பாடிக்குவோம் அல்லது ஒரு இசையை கேட்போம் இல்லைங்களா, மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அவங்க திருமணம் திருவிழா இந்த போன்ற நிகழ்ச்சிகள்ல கும்மி கோலாட்டம் அந்த பாடல்கள்லாம் ஆடி பாடி மகிழ்ச்சியா இருப்பாங்க, கொண்டாட்ட பாடல்கள். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தொழில் செஞ்சுதான் ஆகும், தொழில் செய்தாதான் வருவாய் ஈட்ட முடியும். இது தொழில் செய்யும் போது பாடக்கூடிய பாடல்கள் தொழில் பாடல்கள். அந்த காலத்துல எந்திரங்கள்லாம் இல்லைங்க, அதிகாலையிலே எழுந்திருச்சு அப்பா என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுல உழவு தொழில் செய்யறவங்க மாடுகளை ஓட்டி போய் கிணத்துல இருக்க தண்ணீரையே சால்ல மூந்துதான் இறைச்சி சூரிய உதயாவதுக்குள்ளார கிணத்துக்கு பயிரிடுவாங்க. அப்ப அங்க வயல்ல பார்க்கும் போது அந்த பாக்குற நிகழ்ச்சியையே அவங்க பாடிப்பாங்க. மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே ஏழிலோ ஐலசா ஏழிலோ ஐலசா. இதே மாதிரி தொழில் செய்யும் போது பாடக்கூடிய பாடல்கள் தொழில் பாடல்கள். அடுத்து ஒப்பாரி பாடல்கள். ஒப்பாரி பாடல் என்பது பெண்கள் பாடக்கூடியது. ஒருவர் இறந்த பிறகு அவர் அந்த சமூகத்துக்கு ஆற்றிய துண்டுகள், அந்த குடும்பத்துல அவர் எவ்வளவு முக்கியமானவங்க அப்படிங்கிற பாடக்கூடிய பாடல் ஒப்பாரி பாடல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து பிறந்தது முதல் இறுதி வரை அவன் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை அப்பப்ப ஒவ்வொரு பாடல்களா பாடி இருக்காங்க. அதாங்க நாட்டுப்புற பாடல்கள் வாய்மொழி இலக்கியம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார். அந்நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல் ஒன்றுதான் வயலும் பாலும், அதுதாங்க நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த தொகுப்பாசிரியர் கீவா ஜெகநாதனை பத்தி பார்ப்போங்க. கீவா ஜெகநாதன், கீ என்பது கிருஷ்ணராயபுரம் என்ற ஊரை குறிப்பிடுகிறது, வா என்பது வாசுதேவனின் மகனார் ஜெகநாதன், கீவா ஜெகநாதன். இவர் வந்து தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் ஊவே சாமிநாத ஐயரின் மாணாக்கர் ஆவார். தமிழில் ஆழ்ந்த புலமை பெற்றவர், சிறந்த சொற்பொழிவாளர், கதை கட்டுரை கவிதை எல்லாமே எழுதியிருக்காங்க. இவர் வந்து சிலேடையாக பேசுவதை வல்லவர். கேடை என்பது உங்களுக்கே தெரியும், ஒரு சொல்லுக்கு இரு பொருள் தரும்படி பேசுவதுங்க. இவர் பன்முக துறைகள் வாய்ந்தவர், கவிஞர், இதழாளர், எழுத்தாளர், பேச்சாளர் மற்றும் நாட்டுப்புறவியலாளர். இவர் எழுதிய நூல்கள் அதிசய பெண், அழியா அழகு, அன்பின் உருவம், அன்பு மலை, ஆலை கரும்பு, உதயம், எல்லாம் தமிழ் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவருடைய காலம் பாத்தீங்கன்னா 11/4/1906 முதல் 4/11/1988 வரை வாழ்ந்திருக்காங்க. 82 வயது வரை இவர் தமிழுக்காக அருந்தொண்டாற்றியுள்ளார். இவருக்கு வித்வான் பட்டம், வாயிச கலாநிதி பட்டங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. மேலும் இவர் எழுதிய வீரர் உலகம் என்ற இலக்கிய விமர்சன நூலுக்கு 1967 சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளதுங்க. சாகித்ய அகாடமி விருது என்பது இந்திய அரசானது சிறந்த நூலினை பாராட்டி விருதாக அளிக்கப்படுகிறது. அந்த விருதினை பெற்றவர், சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் அப்படின்னா புகழ் வாய்ந்தவர், சிறப்பு பெற்றவர்னு பொருளிங்க. இப்ப இந்த வயலும் மாலும் அப்படிங்கிறது ஒரு நாட்டுப்புற பாடல் தான், உணவு தொழில் செய்யற போது பாடக்கூடிய பாடல். இதுக்கு முன்னாடி நான் ஒரு உண்மை நிகழ்வை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். நான் ஒரு கிராமங்க பாண்டகப்பாடிங்கிற ஊரு, அந்த ஊர்ல ஒரு விவசாய குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு 20 ஏக்கர் நிலம் இருந்தது. அந்த வயல்லையே வீடு கட்டி அங்கேயே கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க. இன்றைய காலகட்டத்துல கூட்டு குடும்பமே அரிதா இருக்கு. ஆனா இது தாத்தா பாட்டி அம்மா அப்பா சித்தப்பா சித்தி எல்லாருமே வாழ்ந்தாங்க. அந்த
ஊர்ல ஆறும் போகுது, அந்த மண் வளம் வளம் வாய்ந்தது. நீர் பாசனம் கிணற்று பாசனமும் அவங்கள்ட்ட இருக்குங்க. ஒரு பக்கம் நெல்லு, ஒரு பக்கம் வாழை, ஒரு பக்கம் கரும்பு, வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், கீரைகள், மலர்கள், மலர் தோட்டம், தென்னந்தோப்பு எல்லாமே அவங்க அமைச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து பள்ளி கல்வி அந்த கிராமத்துலதான் படிக்கிறாங்க. காலையில எழுந்த உடனே அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட, நீங்க எல்லாம் குழந்தையா இருக்கும் போது எந்த ஊரை பார்த்தாலும் கேள்வி கேட்பீங்க இல்லைங்களா, அது போல அந்த பையன் தாத்தா கிட்ட, இது ஏன் இப்படி வளருது, இது இன்னைக்கு இருக்கு, இது ஓயாமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காலையில ஒரு முறை அந்த வயலை சுற்றி வந்துட்டு தான் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டு பள்ளிக்கூடம் போவாரு. அது மாதிரி மாலை வந்தும் அந்த வயலை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த விவசாயத்துல சிறு குழந்தைகளையே அந்த பையனுக்கு ஆர்வம் அதிகமாயிரும். அப்ப அவங்க வீட்டுல நெல் எப்படி நடுறாங்க அப்படிங்கறத அந்த அதிசயமா அவரு பார்ப்பாரு. முதல்ல நெல்லெல்லாம் கொட்டியில தண்ணியில கொட்டி அரிச்சு ஒரு போனி சாக்குல வந்து கட்டி அது மேல தண்ணி தெளிச்சிருப்பாங்க. மூணாவது நாள் ஏற்கனவே உழவு போட்டு வச்சிருக்க வயல்ல அதை தெளிப்பாங்க. அப்ப அந்த பையன் தாத்தா கிட்ட கேட்பாங்க, அந்த சாக்கு மேலேயே கொஞ்சம் நெல்லு முளைச்சிருக்குங்க, அது விதைய விதைச்சிருப்பாங்க, நாற்றுகள்லாம் நெருக்கமா விளைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் 30-40 நாள் முன்ன அந்த உழவு ஓட்டி நாற்று நட வச்சிருக்க இதுல அந்த பயிரை நடுவாங்க. அப்ப அவங்க தாத்தா சொல்லுவாங்க, நீ வளர்ற பிள்ளம்மா, நீ முதல்ல இயற்கையை வேண்டி அந்த நெற்பயிரை நடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூலையில அந்த பையன் நட்டு வச்சவுடனே நாளுதோறும் அவன் நட்ட பயிர் எப்படி வளருது அப்படின்னு பார்ப்பாங்க. கொஞ்ச காலத்துல வளர்ந்து நெல்கதிரெல்லாம் இருந்து முற்றிய நெல்லாம் ஆகுது. அதுல அந்த பையனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுது. அதுக்கப்புறம் அந்த நெல்மணி வராதெல்லாம் இருக்காங்க. பள்ளி கல்வி முடிஞ்சிருது. அவங்க அப்பா சொல்றாங்க, நான் வந்து வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டேன், நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போகணும்ப்பா அப்படிங்கிறாங்க. படிப்புலையும் அந்த பையன் கெட்டிக்காரனா நல்லா படிக்கிறாங்க. அப்ப அவரு நகரத்துக்கு வந்து ஒரு பொறியியல் கல்லூரியில படிக்கிறாரு. அதுக்கப்புறம் மென் பொறியாளரா வேலையும் நகரத்துல பாக்குறாரு. இருந்தாலும் அந்த பையனுக்கு வந்து அந்த நகர வாழ்க்கை பிடிக்கல. அப்பா கிட்ட சொல்லும் போது, இல்லப்பா நீ இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே நல்லா வேலை பார்ப்பா அப்படின்னு சொன்னோம்னா சரின்னு சொல்லி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்பயும் எப்ப விடுமுறை கிடைக்கும், எப்ப விடுமுறை எடுத்துக்கலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம், நம்ம வயலை பார்க்கலாம், கிராமத்துல சந்தோஷமா இருக்கலாம், இயற்கை காற்றை சுவாசிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் காலங்கள் ஆனவங்க, வருடங்கள் ஆனவங்கன்னா என்ன ஆயிருந்தா, தாத்தா பாட்டி எல்லாம் இயற்கை எழுதுறாங்க. அப்பாவுக்கு வயசாயிருது, நிலத்துல வித்துடலாமா அப்படின்னு அவர் யோசிக்கிற போது பையன் வந்து, உங்களுக்காக இவ்வளவு நாள் நான் நகரத்துல வாழ்ந்துட்டேன், அங்க என்னால சிரிக்கிறதுக்கு கூட நேரம் இல்ல, எந்திரத்தோட எந்திரமா எந்திரத்தனமான வாழ்க்கைய எனக்கு மன திருப்தி இல்ல, அதனால நான் வந்து இந்த விவசாயத்தையே மேற்கொள்றேன், உங்களை விட புதிய நவீன முறையில பயன்படுத்தி நல்லா விவசாயம் பண்றேன் அப்படின்னு சொல்லி கிராமத்துக்கே வந்துடுறாரு. அவங்க அப்பாவையும் சரி சொல்ல சொல்லிட்டு அப்ப கிராமத்துக்கு வந்து வேளாண்மை அலுவலகத்தை அணுகி, இப்ப பாத்தீங்கன்னா இயற்கை உரங்கள், மண்புழு உரம், அதுக்கப்புறம் தரமான விதைகள் இதெல்லாம் பயன்படுத்தி விவசாயத்தை மேற்கொள்றாரு. அப்புறம் இந்த மரங்களுக்கு வந்து சொட்டு நீர் பாசனத்துக்கு அரசாங்கமே வந்து மானியம் எல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வாங்கி அவர் மரங்களை எலுமிச்சங்கன்று அதெல்லாம் வச்சு சொட்டு நீர் பாசனம் வந்து விவசாயத்தை மேற்கொண்டு மன திருப்தியுடனும் மன நிம்மதியுடனும் நோயற்ற வாழ்வுடனும் அந்த பையன் வாழ்றாங்க. இது இன்னைக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உண்மைதாங்க. நிறைய நகர வாழ் மக்களே வந்து விவசாயத்துக்கு திரும்பியிருக்காங்க. மேலும் அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல மாடியிலேயே தோட்டம் போட்டு அதுல அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி கீரைகளை விளைவிச்சும் சாப்பிடுறாங்க. இப்ப கவனங்கள்லாம் விவசாயத்துல திரும்பியிருக்கு. நம்ம விவசாய நாடுதான், கிராமப்புறங்கள் அதிகமாக உள்ள பகுதி, அதனால வேளாண்மைய நாமளும் மதிக்கிறீங்க. இப்ப இந்த நாட்டுப்புற பாடலை ஒரு முறை உங்களுக்கு வாசிக்கிறேன். இது ஒரு குழு பாடலுங்க. இந்த பாடல் ஒரு குழு வந்து ஒரு செய்திய சொல்லுவாங்க, மற்றொரு குழு வந்து ஏழை இல்லங்கடி ஏழையிலோ அது பின்பாட்டு பாடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்ற பாடலுங்க. முதல்ல வாசிக்கிறேன் கேளுங்க. ஓடையெல்லாம் தாண்டி போய் ஒன்னரை குழி நிலமும் பார்த்து சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி சேர்த்துக்குள்ளே இறங்குறாங்க. நாத்தெல்லாம் பிடுங்கையிலே நண்டு சேர்த்தும் பிடிக்கிறாங்க. ஒரு ஜானுக்கு ஒரு நாற்றுதான் ஓடி ஆடி நட்டோமையாம். மடமடனு மடைவெளியே மண் குளிர தண்ணீர் பாய சாலு சாலா தாளிவிட்டு நாலு நாளா வளருதமா. மணி போல பால் பிடித்து
மனதையெல்லாம் மயக்குதமாம், அருப்பருக்க ஆளுக்கெல்லாம் ஆளு பணம் கொடுத்துவானாம், சும்மாடும் தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாய் கொண்டு போனார், கிழக்கு தீ மாடெல்லாம் கீழே பார்த்து மிதிக்குதையா, கால் படகும் கதிர் பூரா கழலுதையா மணிமணியா. இப்ப பாடல ராகமா பாடுறோம் கேளுங்க. ஏழை இளங்கோ ஏழை இளங்கோ மூடைகள்லாம் தாண்டி போய் ஏழை இளங்கனே ஏழையிலோ, ஒன்னரை தோழி நிலமும் பார்த்து இளே இளங்கனே ஏழையிலோ, சீலையெல்லாம் மருந்து கட்டி இளே இளங்கனே ஏழையிலோ, சேத்துக்குள்ளே இறங்குறாங்க இளே இளங்கனே ஏழையிலோ, நாத்தெல்லாம் பிடுங்க இளே இளே இளங்கனே ஏழையிலோ, நண்டு சேர்த்தும் பிடிக்கிறாங்க இளே இளங்கனே ஏழையிலோ, ஒரு ஜானுக்கு ஒரு நாற்றுதான் இளே இளங்கனி ஏழையிலோ, ஓடியோடி நட்டோமையா இளே இளங்கனி ஏழையிலோ, மடமடனு மலைவழி இளே இளங்கனி ஏழையிலோ, மண் குளிர தண்ணி பாய இளே இளங்கனி ஏழையிலோ, சால சாலா தாழ விட்டு இளே இளங்கனி ஏழையிலோ, நாலு நாளா வளருதமா இளே இளங்கனி ஏழையிலோ, மணி போல பால் பிடித்து இளே இளங்கனி ஏழையிலோ, மனதையெல்லாம் மயக்குதமா இளே இளங்கனி ஏழையிலோ, அறுப்பதுக்கு ஆளுக்கெல்லாம் இளே இளங்கனி ஏழையிலோ, ஆடு பணம் கொடுத்து வரான் இளே இளங்கனி ஏழையிலோ, சும்மாலும் தேர்ந்தெடுத்து இளே இளங்கனி ஏழையிலோ, சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் இளே இளங்கனி ஏழையிலோ, கிழக்கு தீ மாடெல்லாம் இளே இளங்கனி ஏழையிலோ, கீழே பார்த்து மிதிக்கிதையா இளே இளங்கனி ஏழையிலோ, கால் படமும் கதிர் பூரா இளே இளங்கனி ஏழையிலோ, கழழுதையா மணிமணியா இளே இளங்கனி ஏழையிலோ. தொகுப்பாசிரியர் பி வா ஜெகநாதன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்ப இந்த பாடல்ல உள்ள கருத்து எளிமையா இருக்கும், விவசாய குடும்பத்து மாணவர்களுக்கு இந்த நிகழ்வுகள்லாம் பார்த்திருப்பீங்க புரிஞ்சிருக்கும். இந்த பாடலுடைய கருத்தை பார்ப்போங்க. இப்ப ஓடையெல்லாம் தாண்டி போய் ஒன்னரை குழி நிலம், ஓடையில தண்ணி போகும், அதுக்கு அடுத்த பக்கமா வயல் இருக்கு, அந்த குழி அப்படின்னா நில அளவை பெயர், ஒரு குழி அப்படின்னா 60 செண்டு, ஒன்றை குழி அப்படின்னா 90 செண்டு, 100 செண்டு ஒரு ஏக்கருங்க. அந்த நிலத்தை பார்த்து தேர்ந்தெடுத்து அதை உழவு போட்டி நெல் பயிர் நடுறதுக்கு வச்சிருக்காங்க சமப்படுத்தி. முதல்ல வந்து காற்று உழவு ஓட்டணுங்க, அதுக்கப்புறம் தண்ணீர் விட்டு சேற்று உழவு ஓட்டணும், அதுக்கப்புறம் அந்த நிலத்தை வந்து பாத்தி கட்டுவாங்க, சாலு சாலா பிரிச்சிருப்பாங்க, அப்படியே தண்ணி எல்லாம் நிற்கும். ஏற்கனவே நாற்று விதைய அந்த விதை நல்லா ஒரு மூலையில விதைச்சி ஒரு 30 நாள் ஆயிருக்குங்க, 30 நாள்ல இருந்து 40 நாள் வரைக்கும் அந்த நாத்துக்களை புடுங்கி நடலாங்க. அந்த மாதிரி நடப்போற போது பாடக்கூடிய இந்த பாடல் தாங்க. சீலை எல்லாம் மருந்து கட்டி, அவங்க அப்ப சீலை என்பது பேச்சு வழக்கு, சேலைங்க புடவைய, அந்த சேத்துக்குள்ள இறங்குற போது கீழே உள்ள சேலையெல்லாம் தண்ணியில படாம தூக்கி சொருகிக்கிட்டு பெண்கள் எல்லாம் சேத்துக்குள்ள இறங்குறாங்க. உழவு செய்யும் மக்கள் ஓடையை கடந்து சென்று ஒன்றரை குழி நிலத்தை தேர்ந்தெடுத்தனர், பெண்கள் புடவையை இறுக கட்டி நடவு செய்ய வயலில் இறங்கினாங்க. இப்ப இந்த வயல்ல இறங்கும் போது நாத்தெல்லாம் புடுங்குறாங்க, ஆண்கள் பெண்கள்லாம் புடுங்கி அரிச்சு கட்டுக்கட்டா கட்டி அந்தந்த இடத்துல தள்ளி தள்ளி போட்டிருப்பாங்க. அப்படியா நாத்தை புடுங்குற போது நண்டு சேர்த்தும் பிடிக்கிறாங்க, அந்த வரப்புல மூடக்கூடிய வயல் நண்டுகளை சேர்த்து பிடிக்கிறாங்க. அந்த நண்டு வந்து ஒரு மருந்து பொருளுங்க, அந்த காலத்துல நண்டை வந்து நண்டை சார எடுத்து அதை காய்ச்சி குடிச்சாதான் சரியெல்லாம் முடிஞ்சிடும் சொல்லுவாங்க. ஒரு ஜான், ஜான் என்பது மீட்டர் அளவை பெயர், இப்ப சென்டிமீட்டர் கிலோமீட்டர் மீட்டர் எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. ஜான் என்பது பெருவிரல்ல இருந்து சுண்டு விரல் வரைக்கும் உள்ள இடைவெளி, ஒரு ஜானுக்கு ஒரு நாற்று, நண்டு ஓடுற அளவுக்கு மெல்ல நடணும், வண்டி ஓடுற அளவுக்கு வாழையை நடணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நாட்டுற சுறுசுறுப்பா ஓடி ஓடி நட்டுறா, நான் முந்தியா நீ முந்தியா கேலி கிண்டல் பேசிக்கிட்டு பெண்கள்லாம் அப்பெல்லாம் உறவு முறையை வச்சு சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா அந்த வேலையா அவங்கவுங்க இடத்துக்கு நேரா நட்டுட்டு போறாங்க. நாற்று பயிக்கும் போது ஆண்களும் பெண்களும் வயல் வரப்பில் உள்ள நண்டுகளையும் பிடித்தனர், ஒரு ஜானுக்கு ஒரு நாற்று வீதம் சுறுசுறுப்பாக
மடையே. மடையினா என்னன்னா வயலுக்கு நீர் வரக்கூடிய வழி. ஏற்கனவே அந்த தண்ணி வரும், மண்வெட்டினால மண்ணை போட்டு அடைச்சிருப்பாங்க. அந்த மண்வெட்டியை பயன்படுத்தி அந்த மண்ணை நீக்கிட்டாங்கன்னா நல்லா தண்ணி வந்து இந்த வயலுக்கு பாஞ்சிருங்க. இப்ப நெல் வயல் பாருங்கன்னா தண்ணியே நிக்கணுங்க, மண்ணு குளிர்ந்து நல்லா தண்ணி நிக்கணும். அதுக்குள்ளதான் நெல் பயிர் நாள்தோறுமே அந்த நெல் பயிர் நட்ட பிறகு தண்ணி வயல்ல நின்றுட்டே இருக்கணும். அப்பதான் பயிர் வந்து செழிப்பாக வளரும். அதான் மட மடன்னு மழைக்கலையே மண் குளிர தண்ணீர் பாய. சாதாரணமா நீங்க ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து நீங்க பூமிக்கு ஊத்துனீங்கன்னா உடனே அது புரிஞ்சிடும் இல்லைங்களா? அப்ப ஏற்கனவே நம்ம நிறைய தண்ணீர் விட்டு பாய்ச்சி வச்சிருக்கிறதுனால அந்த தண்ணி மண் குளிர்ந்த அளவு நிற்கும். அந்த சாலு சாலு நான் முன்னையே சொன்னேன், பாத்தியா கட்டிருப்பாங்க. சாலு சாலம் களை பறிக்கலாம் இறங்குறதுக்கு இடம் வேணும், தண்ணி பாய்ச்ச இடம் வேணும், அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அதுல நாலு நாளா வளருதுமா, முதல்ல நட்டக்கூடிய பயிருங்க முதல்ல வாடிடும், அதுக்கப்புறம் கிளைவிடும், அப்பதான் வேர் பிடிச்சிக்கிச்சு மண்ணில் அப்படின்னு சொல்லுவாங்க. நாள்தோறும் அந்த பயிரை வரும்போது நல்லா அதுக்கு தண்ணீர் பாய்ச்சணும், களை பறிக்கணும், உரம் விடணும், அதுக்கப்புறம் அது நல்லா வளர்ந்து வருங்க. நடவு நட்ட வயலில் மண் குளிருமாறு மடை வழியே நீர் பாய்ச்சின, நட்ட நெற்பயிர்கள் வரிசையாக வளர்ந்து செழித்தன. இந்த வளர்ந்து நிக்கிற நெற்பயிரை பாக்குற போது பச்சை பசைல்னு பச்சை கம்பளம் விரித்த மாதிரி இருக்குங்க, பாக்குறதுக்கே அழகாக தோன்றும். மணி போல பால் பிடித்து மனதை எல்லாம் மயக்குதமா, முதல்ல நெல் வளர்ந்த பிறகு வெள்ளை கலர்ல பூ பூக்குங்க, அந்த பூவுல பால் வைக்குங்க, அந்த பால் வந்து இனிப்பாக இருக்கும். இந்த பறவைகள்லாம் கூட சில சமயம் அதை கொத்தி சாப்பிட்றோம். அந்த பால் தாங்க பின்னாடி அந்த அரிசியே மாறுது. அந்த பால் பிடிச்சிருக்க நெல் வயல்ல நம்ம நடந்தோம்னா நம்ம மனதை மயக்கக்கூடிய வாசம் அடிக்குங்க, கமகமான ஒரு வாசம் அடிக்குங்க. அறுப்பருக்க நல்லா வளர்ந்துருச்சு, வளர்ந்து முடிஞ்சு அந்த நெல்கதிர் முற்றிய நெல்கதிர் வந்து என்ன பண்ணும், பூமியை நோக்கி சாயும். அப்பதான் அந்த நெல் விளைஞ்சிருச்சு, நெல் அறுக்கலாம்னு சொல்லுவாங்க. இதுவே பாரதிதாசன் ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு, தாய்க்கு தரும் உத்தமா. ஏன்னா பூமியில இருந்துதான் அந்த நெற்கதிர் தோன்றுது, அந்த பூமி தாய்க்கு நெற்கதிர்கள்லாம் முத்தம் கொடுக்குற மாதிரி அது விளைஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்லி தரையை நோக்கி இருக்கு அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளை கூப்பிடணும். இன்னைக்குதாங்க இயந்திரங்கள்லாம் இருக்கு, அன்னைக்கு ஆளை வச்சுதான் நெற்க இதெல்லாம் கட்டணும். ஒரே இதுலதான் எல்லா அந்த ஊர்ல உள்ள வயல்ல எல்லாமே பயிரிட்டு இருப்பாங்க, ஆள் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். அதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாருங்க, அவர்கிட்ட முன்னாடியே சொல்லி என் வயலுக்கு 10 பேர் வேணும்பா, நாளைக்கே அறுப்பறுக்கணும் அப்படின்னு முன்பணமா கொடுத்துருவாங்க. அந்த காலத்துல அதுக்கு கூலியா நெல் அடிச்சோன்னா நெல்லையும் கூலியா கொடுத்தாங்க. அந்த அவரு ஒவ்வொரு வயலுக்கும் ஆண்களை வந்து பிரிச்சு விடுவாருங்க. அந்த மாதிரி முன்பணம் கொடுத்து ஆளை கூப்பிடுறாங்க. பால் பிடித்து முற்றிய நெல் மணிகள் மனம் மயங்குமாறு விளைந்தன, அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுத்தனர். சும்மாடு, சும்மாடு என்பது என்னன்னா தலையில பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக் கூடிய துணி சுருள்ங்க. ஏன்னா வெறும் தலையில பாரத்தை வச்சோம்னா இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடும், அந்த துணி மேல வச்சோம்னா அது எந்த பக்கமும் ஆடாது அப்படியே நிக்குங்க. அதான் சும்மாடு தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாய் கொண்டு போனார். இப்ப ஆள் வந்துட்டாங்க, நெல் எல்லாம் அறுத்துட்டாங்க, அதை அப்படியே கட்டுக்கட்டா கட்டிடுவாங்க. அப்ப ஒவ்வொரு கட்டையும் ஒவ்வொருத்தரும் தலைமையில தூக்கி விட்டாங்கன்னா அவங்க பக்கத்துலயே களம் வச்சிருப்பாங்க நெல் அடிக்கிறதுக்கு. அந்த கட்டை சுறுசுறுப்பா கொண்டு போய் அங்க அடுக்கிறாங்க. அடுக்கி முடிச்ச உடனே அந்த நெல்ல தாளை எடுத்து அடிப்பாங்க. தூக்கி அடிக்கிற போது அதுல முற்றிய நெல் மணிகள்லாம் கீழே வரும், 1-2 மணிகள் அந்த கதிரிலேயே இருக்குங்க. அதை என்ன பண்ணுவாங்க, போரடித்தல்னு சொல்றது. அந்த கிழக்கத்தி மாடெல்லாம் கீழே பார்த்து மிதிக்குதியா, மாடை விட்டு அந்த இதை சுத்துறும் போது அதுல உள்ள மணிகள் மிஞ்சி உள்ள மணிகள்லாம் கீழே விழுந்துடும். இதுக்குதான் இன்னொரு நாட்டுப்புற பாடல்ல, மாடு கட்டி போரடித்தால் மாலாது என்று மாலாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடித்தோம் தென்மதுரை அப்படின்னு ஒரு பாடி இருப்பாங்க. ஆணைனா யானைங்க, அந்த அளவுக்கு நெல்லாம் நல்லா அதிகமான விளையுங்க, அதனால போரடித்தல்னு பேரு. அதுக்கப்புறம் அதுல உள்ள தூசிய போக்குறதுக்காக தூற்றுவாங்க, தூற்றுனதுக்கு அப்புறம் நெல் மணிகளை களத்துல குமிச்சு வைப்பாங்க. அப்ப அந்த உழவனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி வந்து அளவில் அடங்காததுங்க. அந்த அறுவடை
செய்த நெய்கால்களை கட்டுகளாக கட்டி தலைக்கு சும்மாடு வைத்து தூக்கி சென்று களத்தில் சேர்த்தனர். கதிரடித்த நெல்தாள்களை கிழக்குத்தி மாடுகளை கொண்டு மிதிக்க செய்தனர். கால்படவும் அந்த மாடோட கால்படவும் அந்த கதிரளை எஞ்சியுள்ள மணிகள்லாம் சுழலுதல் கலலுதல் அப்படின்னா கீழே விழுறதுங்க, மணிமணியா விழுந்துருது. மாடுகள் மிதித்த நெற்கதிர்களில் இருந்து நெல் மணிகள் மணிமணியா உதிர்ந்தன. இப்ப இந்த பாடல்ல உழவு தொழில அந்த ஒரு நெல்லை வந்து விதைச்சி அதை அறுவடையாக்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வர வரைக்கும் உரிய செயல்களா சொல்லியிருக்காங்க இந்த பாடல்ல. இப்ப நமக்கு எல்லா உனக்கும் எனக்கும் ஓய்வுண்டு, எல்லா பணிக்கும் ஓய்வுண்டு, கிழவன் ஆன போதிலும் உழவன் பணிக்கு ஓய்வில்லையே. ஆனா அவங்க எத்தனை வயதுனாலும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்க தாத்தாவே கேட்டீங்கன்னா என் கட்டெல்லாம் ஆயிரம் பாஞ்ச கட்டடா, எனக்கு எல்லாம் எந்த நோயும் வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே போல அந்த உழவரை நாமளும் மதிக்கணும். உண்ண உணவு தந்திடும் உழவு தொழில் வாழ்க, வளர்க உழவு தொழில். இது வரைக்கும் நம்ம இந்த பாடல்ல என்னங்க பார்த்தோம், முதல்ல நெல்லை விதைக்க நிலத்தை தேர்வு செய்யணும், அதுல நெல்லை விதைக்கணும், அதுக்கப்புறம் நெல் நாற்று அறுக்கணும், நாற்று நடணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், களை எடுக்கணும், அது உரப்பிடணும், அந்த விளைந்த பிறகு அந்த நெற்கதிர்களை கட்டுகளாக கட்டி அதை அடிக்கணும், போரடித்தல், அதுக்கப்புறம் கூற்றுதல், அதுக்கப்புறம் அந்த நெல்மணிகள் வீட்டுக்கு கொண்டுட்டு வரங்க. இந்த செய்தியை தாங்க இந்த பாடல்ல பார்த்துருக்கோம். பாடல் பாடும் போதே அந்த சொல்லுக்கெல்லாம் பொருள் சொன்னேன், மீண்டும் ஒரு முறை சொல்றேன் கேளுங்க. குழி நில அளவை பெயர், சீலை முதலே சொன்ன பேச்சு வழக்கு, சேலை என்பதுதான் எழுத்து வழக்கு, புடவை. ஜான் நீட்டல் அளவை பெயர், மடை வயலுக்கு நீர் வரும் வழி, மணினா முற்றிய நெல், கலலுதல் உதிர்தல், சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக் கொள்ளும் துணி சுருள். இப்ப இந்த பாடல் கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கு இல்லைங்களா? அதனால ஒரு கேள்வி கேட்கலாங்களா, மடை என்ற சொல்லின் பொருள் என்ன? மடை என்பது வயலுக்கு நீர் வரும் வழி. பசி தீர்க்கும் தொழில் எது? உழவு தொழில். உழவர்கள் எப்போது நண்டு பிடித்தனர்? நாற்று அரிக்கும் போது பரப்பில் உள்ள நண்டுகளை பிடித்தார்கள். நன்றி, வணக்கம்.